हेलो फ्रेंड्स, वेलकम टू गार्डन किंगडम। इनकी नम्मा गार्डन किंगडम ला पाक पोर रेसिपी नल्ला सॉफ्ट आना पंजी पोले अप्पम, अदुवुं वेरुं रेंडे निमिषत्तुल एप्पडी सेयरदु अप्पडिनु पार्कलाम वांगे। கோதுமை மாவு அப்பம் செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல அரை கப் அளவுக்கு வெல்லம், நல்லா பொடிச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவை கிடையாது. இந்த வெல்லம் வந்து நல்லா கரஞ்சி வரணும். கரஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம். அதுக்கு தான் இப்போது நல்லா கரையட்டும். சும்மா ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷத்திலேயே நமக்கு இந்த வெல்லம் சூப்பரா கரஞ்சிடும். நம்ம நினைச்ச உடனே இன்ஸ்டன்ட்டா இந்த அப்பம் ரெடி பண்ணிரலாம். வெறும் 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. ஏனா நம்ம இதல கோதுமை மாவு வெல்லம் இது ரெண்டு தான் பயன்படுத்தி செய்ய போறோம். இப்போ பாருங்க, இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இத கல்மண் எதுவும் இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்திரலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இருக்கட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கறலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறலாம். இது கூடவே நம்ம கரஞ்சி வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாம நல்ல ஒன்னு போல கரஞ்சி விட்டு கரணும். இப்போ இது கூட இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறலாம். அப்ப சரியா இருக்கும். நம்ம ஏற்கனவே வெள்ளை பாகுக்கும் ஒரு அரை கப் தண்ணி சொல்லி இருந்தேன். அது போக எக்ஸ்ட்ராவா ஒரு அரை கப் தண்ணி சொல்லி இருக்கேன். இப்ப பாருங்க, மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அதாவது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இப்ப ரெடியா இருக்கு. மாவு அதிகம் தண்ணி ஆயிர கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை பாகுல 1/2 கப் தண்ணி இருக்கும். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவா 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கறணும். அதிகம் சேர்க்க கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இத இப்படியே ஒரு மூடி போட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அதுக்கு அப்புறமா நம்ம அப்பம் பண்ணிரலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவெல்லாம் நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம அப்பத்தை பொரிச்சு எடுத்துறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில இந்த அப்பத்தை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். ஒரு சின்ன குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி இத மாதிரி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல சுத்திலும் ஊத்திக்கறணும். ஊத்துன உடனே எவ்வளவு அழகா இப்படி எலும்பி வருதுன்னு பாருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு வெந்ததக்கு அப்புறமா நம்ம அடுத்த சே திருப்பி போட்டுக்கறலாம். 1 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சே திருப்பி போட்றலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு, நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இது செய்ய மொத்தமே 2 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து வெள்ளப்பாக எடுத்து மாவு கரஞ்சி நம்ம சுட்டு எடுத்துறலாம். இத ஊற வைக்க மட்டும் தான் நமக்கு எக்ஸ்ட்ராவா 5 நிமிஷம் ஆகும். நீங்க டைரக்டா அப்படியே மாவு கரஞ்சிட்டு சுடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டு சுடும்போது இன்னுமே நல்ல சாஃப்ட்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சது. இது நம்ம நினைச்ச உடனே சட்டுன்னு பண்ணிரலாம். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. ஏன்னா கோதுமை மாவு வெல்லம் தான் நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம்.
இப்போ இந்த சைடு ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இத எடுத்துறலாம் இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் ஆயாச்சு பாருங்க நம்ம அப்பம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா வெந்துருச்சு எப்படி நல்லா ஃப்ளோட் ஆகுதுன்னு பாருங்க எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு எடுத்துற வேண்டியதான் இதே மாதிரி எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்தறலாம் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான அப்பம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு நல்லா பஞ்சு போல வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே ரவை பணியாரம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறமா இனிப்பு குழி பணியாரம் கார குழி பணியாரம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க பார்க்கல அப்படினா கண்டிப்பா போய் பாத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன் நீங்களும் இந்த அப்பத்தை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம Garden Kingdom-அ Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க Thanks for watching